அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம அடுத்தது 3வது நாம யோகமான ஆயுஷ்மான் யோகம், இதுவும் என்ன நாம யோகங்க, ஃபர்ஸ்ட் கேட்டகரி பிரீத்தி ஆயுஷ்மான் சொல்லுவாங்கல்ல, ஆயுஷ்மான் பாபா அப்படின்னா என்னங்க, தீர்க்காயுஷோடு. அப்போ அவங்க பிறந்ததே அந்த ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்திருக்காங்க. அப்போ அவங்க மற்றவங்களை வாழ்த்திட்டே இருக்க அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். நம்ம அந்த இல்லையா, மற்றவங்க வாழ்த்திட்டே இருக்க நல்லாயிருக்கும். இன்னும் நிறையா நம்ம அந்த சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பிரீத்தி நாமத்துக்கு பார்த்திங்கன்னா, செவ்வாய் வந்து அவயோகிய வர்றதுனால மண், மனை, பூமி இது சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சகோதர உறவுல பிரச்சனைகள் இருக்கும், ரத்த சம்மந்தப்பட்ட உடம்புல ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு கொடுக்கும். இதெல்லாம் அந்த கிரக ரீதியாக உறவு ரீதியாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு அந்த பிரீத்தி நாம யோகத்தில் செவ்வாய்க்கு, சரிங்களா? அடுத்தது ஆயுஷ்மான் யோகம். இப்போ ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவங்க என்ன பண்ணணும்னா மற்றவங்கள வாழ்த்திட்டே இருக்கணும், நீ நல்லா இருப்பான், நல்லா இருப்பான், நல்லா இருப்பான்னு
அவங்கள சொல்ல சொல்ல இவங்களுக்கு அந்த ஆயுஷ்மான் யோகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும், சரிங்களா? அப்போ இந்த ஆயுஷ்மான் யோகத்துக்கு யோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேதுதான் யோகியா வர்றார். கேதுதான் யோகியா வர்றார். இவங்களுக்கு ராகு வந்து அவயோகியா வந்துடுறார். இவங்களுக்கு கேது வந்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் யோகமாக வரும், ராகு வந்து சதய நட்சத்திரம் அவயோகமாக வரும். இப்போ ஒருத்தர் வந்து ஆயுஷ்மான் யோகத்தில் பறந்துருக்காங்க, ராகு திசை நடக்குது, அவங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா அவயோகத்தை கொடுக்குமா? அவயோகத்தை தான் கொடுக்கும். சரி, ராகு வேற நட்சத்திரத்தில் நின்று திசை நடத்துறாரு, கண்டிப்பாக என்ன பண்ணுவாருங்க, வெளிநாடு அனுப்பிச்சிடுவார், இங்கே உறவுகளுக்கிட்டிருந்து பிரிச்சிடுவார். அப்போ வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அந்த அவயோகம் என்னது பண்ணால் உறவை விட்டு பிரிச்சிருது. ஆனால் அந்த கிரகம் வேறு நட்சத்திரத்தில் நிற்கிறனால அது என்னவாக இருக்குதுங்க, அது வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுருச்சு. சதய நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்துது, எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ராகுனா என்னங்க, மாயை. ராகுனா மாயையை கொடுக்கக்கூடியது, சரிங்களா? சரி, முதல்ல யோகத்தை பார்த்துட்டு அப்புறம் அவயோகிக்கு போயிடுவோம். சரி, இப்போ இந்த ஆயுஷ்மான் யோகத்துல கேது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யோகின்னு சொல்லியாச்சு. அப்போ மக நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடத்தினால் கண்டிப்பாக இந்த ஆயுஷ்மான் யோகத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு பாட்டி வழியில சப்போர்ட் இருக்கும், சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். இவங்கெல்லாம் சித்தர்களை வழிபாடு பண்ணாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கான அந்த பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும். மகான்களுடைய வழிபாடுகள் சிறப்பு கொடுக்கும். கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன்னா கேது மட்டும் யோகியா வந்தா அவங்க நிறைய விஷயங்களை, சில அமானுஷ விஷயங்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேடி எடுப்பாங்க. அந்த ஞானம் இயற்கையாகவே அவங்களுக்கு வரும். அதுலேயும் அந்த திசையோ புத்தியோ நடத்தும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன வருங்க, எல்லாமே அந்த யோகத்தை கொடுக்கும். எப்படி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா, இவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாங்கனாலும் அந்த விஷயத்தில் அந்த யோகத்தை அவங்க செயல்படுத்துவாங்க. இப்போ ஒரு தொழில் பார்க்குறாங்களா, அந்த தொழிலில் டெவலப் அடைவாங்க. இப்போ கேது அப்படின்னா ஞானகாரகன். அப்போ இவங்க மற்றவங்களுக்கு ஏதாவது போதனை பண்ணக்கூடிய ஒரு தொழில் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த ஞானத்தை கொடுப்பாரு. இப்போ மக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றுச்சு, இல்லை மக நட்சத்திரத்தில் ஒரு உறவு இருக்குது, என்னுடைய மகள் மக நட்சத்திரம், என்னுடைய மகன் மக நட்சத்திரம், அல்லது என்னுடைய வாழ்க்கை துணை மக நட்சத்திரத்தில் இருக்குது, சூப்பராக இருக்கும். என்னுடைய நண்பர்கள் மக நட்சத்திரம், உங்களுக்கு எப்பவுமே அவங்களுடைய சப்போர்ட் இருக்கும், அவங்க சரியான வழியில் உங்களை வழி நடத்துவாங்க. ராகு சதயம், இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் யாராவது நம்மளோட நட்பானாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அவங்களால என்ன இருக்காதுங்க, நன்மை கிடைக்காது. நீங்கள் அவங்களுக்கு செய்யறதெல்லாமே உங்களுடைய அந்த அவயோகத்துக்கு நீங்கள் செஞ்சு என்ன பண்ணுறீங்க, கர்மாவை நிவர்த்தி பண்ணிடுறீங்க. அப்போ தாத்தா வழி உறவுகள், ராகுனா பாட்டன் வழி உறவுகள். அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களை நம்ம வழிபாடு பண்ணணும், முன்னோர்களுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை. அப்போ வயசானவங்களை பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு சரியான முறையில் என்ன பண்ணணும், அவங்கள நம்ம கவனிச்சுக்கணும். தாத்தா மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளை நம்ம பாதுகாக்கணும். அடுத்தது ராகு பாம்படிக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம், அவயோகத்தில் ராகு அவயோகியாக பிறந்துட்டோம், சதய நட்சத்திரம் வேற, அதனால என்ன பண்ணக்கூடாதுங்க, பாம்பு அடிச்சு கொல்லக்கூடாது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்யாமல் இருந்தாலே அவங்களுக்கு அந்த அவயோகம் அப்படிங்கிறது என்ன பண்ணதுக்கு பாதிப்பை கொடுக்காது. அப்போ அந்த கிரகம் ஒரு இதில் நின்று நடத்தும் போது அந்த மாயை கொடுக்கும், ஏமாந்துருவோம். நம்ம பெரிய பணமெல்லாம் கொண்டு போய் கொடுத்து லாக் ஆயிடுவோம். ஏன்னா ராகு வந்து ஆசையை காட்டி ஏமாத்திடும், மோசம் பண்ணிடும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஆயுஷ்மான் யோகத்துக்கு நடக்கும், சரிங்களா? இப்போ இந்த ஆயுஷ்மான் யோகத்துக்கு கோவில் அப்படின்னு பார்த்தீங்க, கும்பேஸ்வரர் கோவில்.
கும்பகோணத்துல கும்பேஸ்வரர் கோவில், ஆதி கும்பேஸ்வரர் கோவில்ல இருக்கக்கூடிய சிவன், சரிங்களா? இது வந்து என்னன்னா, நம்ம இந்த கேது வந்து மக நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரும்போது நமக்கு அந்த யோகமானது நமக்கு வேலை செய்யும். அப்போ நம்ம அடிக்கடி போகலாமானா தாராளமாக நம்ம அடிக்கடி போயிட்டு வரலாம், சரிங்களா? எனக்கு தெரியாது அப்படிங்கிறனால, இல்லை தெரியாது அப்படிங்கிறனால, ஏன்னா இப்போ நம்ம எழுதிட்டோன்னா தெரியாது இல்லையா? அதனால் இப்போ கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அவயவிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் சேஷாங்கனூர் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம். பாண்டிச்சேரி மாவட்டத்தில் சேஷாங்கனூர் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரணும். எப்போ வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆயுஷ்மான் யோகம் வரக்கூடிய நாளில் ராகு காலத்தில் பண்ணணும். ஆயுஷ்மான் வரக்கூடிய நேரத்தில் கேது உடைய இதுங்கிறதுனால நம்ம யமகண்ட நேரத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். என்னங்க ராகு காலத்தில் கோயிலுக்கு போய் சொல்கிறீங்க, ரைட்டு, யமகண்டத்தில் போய் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா நமக்கு யோகி யாருன்னா யமகண்டம் கேது அப்படிங்கிறப்ப இவங்கெல்லாம் யமகண்ட நேரத்தை பயன்படுத்தினாங்கன்னா சூப்பராக வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. தெரிஞ்சோ தெரியாமலே எல்லாம் சொல்லுவாங்க யமகண்ட நேரம் எனக்கு ஆகாது, ராகு காலம் ஆகாது. ராகு காலம் நமக்கு யோகியாக இருந்தால் ராகு நமக்கு ராகு காலத்தை நம்ம பயன்படுத்தல என்ன தப்பு இருக்கு, அவர் தான் நமக்கு செயல்படுத்துவார். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம அந்த ஹோரை பற்றி பேசியிருப்போம், அந்த மாதிரி எல்லாமே அதோட நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு லைவாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன், சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம அடுத்த நாம யோகமான சௌபாக்கிய நாம யோகத்தை பார்க்க போகிறோம், சரிங்களா?